திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். உதகையில் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மற்றும் இணை பேராசிரியர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். லஞ்சம் வாங்கிய புகாரில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைகிறார். ஜான்சன், இவர்கள் இருவர் மீதும் என்ன புகார்? முன்பாக மாணவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? திருநெல்வேலி உதகை அரசு கலைக்கல்லூரியின் முதல்வராக இருப்பவர் அருள் ஆண்டனி மற்றும் தாவரவியல் இணை ஆசிரியர் ரவி, இவங்க ரெண்டு பேரும் வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஒதுக்கக்கூடிய பணிகள், அதாவது ஊட்டியில வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதிகள், தங்கு விடுதிகள் இருக்கிறது. இதுல வந்து அட்மிஷன் கிடைக்கணும்னாக்கா இதுக்கு வந்து ஒரு 10,000 வரை லஞ்சம் பெற்றுக் கொண்டுதான் இவர்களுக்கு அட்மிஷன் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து இது குறித்த ஆடியோ, அதாவது இவர்கள் செல்பேசி பேசுவது உள்ளிட்ட ஆடியோக்கள் வெளியான நிலையில் நேற்று கடந்த 2 நாட்களாக கோவையில் உள்ள பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முதல்வர் லஞ்சம் வாங்கியது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டதால் இவரை சென்னையில் உள்ள டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அவர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதே போன்று வந்து ரவி என்பவர் வந்து தாவரவியல் இணை பேராசிரியர் இருக்கும்போது இவருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச், அதாவது இப்போ ஜுவாலஜி படிக்கிறவங்க பாட்டனி படிக்கலாம், பாட்டனி படிக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்களிடம் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து இருந்த புகாரின் அடுத்து இவரும் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. ஜான்சன், திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.